Hello friends, welcome back to Gamers Tamil channel. In this video, we have released a new pack of PKs. So, if you have any packs, you can see what we have in this video. So, if you want to subscribe to our channel, click on the bell icon and click on the video. Like and subscribe to the game. Okay friends, so we have a new pack of PKs. So, first we have to open the pack of Valentina Collection. So, here we have Ultimate Valentina. So, here we have everything. So, here we have to see. So this is the Valentina outfit, it's super cute. So unicorn VC, unicorn shoes, unicorn headset, unicorn headphone, this is the VC. So unicorn fans, this pack is very good. Because unicorn items, backpack is unicorn, shoe is another level, it's not oh my god, it's guys. நெருப்பு மாதிரி ஒரு ஷூ இருக்கும் அது கிளிக் பண்ணா நம்ம அதை யூஸ் பண்ணா ஒரு நெருப்பு மாதிரி கீழ வரும் அதே மாதிரி இதல வட்டி வேற மாதிரி வந்துட்டு இருக்கு சோ ஜிகினா மாதிரி வந்துட்டு இருக்கு சோ இன்னொரு காஸ்டியூம் நமக்கு கொடுத்துறாங்க சோ அந்த காஸ்டியூம் பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் சோ இதுல வந்து நமக்கு டிஃபரண்டா இருக்கு சோ எல்லாமே வந்து ஒரு கேண்டி மாதிரி கொடுத்துறாங்க சோ எல்லாமே ஒரு கேண்டி கலர்ல கொடுத்துறாங்க வேற லெவல்ல செம்மயா இருக்கு गाइस இது வந்து வாலண்டினா பேக்ல குடுக்குற ரெண்டு அவுட்ஃபிட் இது இந்த அவுட்ஃபிட் பேர் பாத்தீனா பைஜாமான்னு சொல்றாங்க சோ பைஜாமான்னு ஒரு அவுட்ஃபிட் இருக்கு போல இருக்கு அது வந்து தூங்கும்போது போட்டுப்பாங்க சோ இப்போ வாலண்டினா பேக்ல நமக்கு வந்து என்ன ஐட்டम्स எல்லாம் கொடுக்கறாங்க பாப்போம் சோ இந்த யூனிகார்ன் ஒன்னு கொடுக்குறாங்க ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த யூனிகார்ன் பார்க்கிறதுக்கு செம்மயா இருக்கு தென் வந்து இது ஒரு போஸ்டர் ஒன்னு கொடுத்துறாங்க இதுவும் வந்து சூப்பரா இருக்கு சோ மாறி மாறி அதோட பிக்சரும் அப்புறம் வந்து ஒரு யூனிகார்ன் பிக்சரும் அனிமேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தென் இந்த பக்கம் வந்து ஒரு கேண்டி பெட் இருக்கு சோ அதுல வந்து நமக்கு கேண்டி பில்லோ ஒன்னு இருக்கு செம்மையா இருக்கு இந்த பேக் ஆல்ரெடி நமக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பட் மறுபடியும் இப்ப அகைன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ சூப்பரா இருக்கு இந்த பேக் இதுல வந்து இப்ப புதுசா வந்திருக்கு என்னன்னா இந்த பில்லோ தான் சோ இந்த பில்லோ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பண்ண முடியுது சோ பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு ஜிகினா மாதிரி ஒரு ரெயின்போ கலர்ல வருது गाइस சோ வாலண்டினா பேக்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெயின்போ கலர்ல கொடுத்துறாங்க தென் வந்து நமக்கு சார்ட் ஆப்ஷன் பில்லோ ஃபைட் எல்லாம் பண்ணலாம் போல இருக்கு இந்த பைஜாமா ஒரு பைஜாமா ஈவென்ட் மாதிரி போயிட்டு இருக்கு சோ எல்லாருமே பைஜாமா போட்டுட்டு ஜாலியா பில்லோ ஃபைட் எல்லாம் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்கு பிகேஜ்ல சரி ஓகே நமக்கு வாலண்டினா பேக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்டர் டாய்ஸ் கலெக்ஷன் ஒன்று இருக்கு சோ இதுல வந்து நமக்கு அல்டிமேட் பீட்டர்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சோ அல்டிமேட் பீட்டர்ல நமக்கு நிறைய ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க சோ அந்த என்னென்ன ஐட்டம்ஸ்ங்கிறத நம்ம அன்லாக் பண்ணி பார்த்துலாம் சோ இதுதான் வந்து பீட்டர் டாய்ஸோட அவுட்ஃபிட் இதுல ரெண்டு அவுட்ஃபிட் கொடுத்துறாங்க அதுல ஒரு அவுட்ஃபிட் தான் இது பேக் பேக் எல்லாம் நெருக்குன்னு இருக்கு ஸ்கூல் பாய் மாதிரியே இருக்கா ரொம்பவே ஸ்டைலா இருக்காங்க கைஸ் பீட்டர் பாய்ஸ் வந்து ரொம்பவே செம்ம ஸ்டைலா இருக்கான் சோ அவனோட ஹேர் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கு அது மட்டும் இல்ல அவனோட ஹெட்செட் அவனோட கூலர்ஸ் எல்லாமே வேற லெவல் கூல் காய் மாதிரி இருக்கான் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு சோ இதுதான் நமக்கு பீட்டர் டாய்ஸ்ல கொடுத்துருக்க ஒரு அவுட்ஃபிட் சோ அந்த அவன் மண்டைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கிரீடம் மாதிரி இருக்கு சோ அது வந்து நம்ம ஹெட்செட்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஹேர்ஸ்டைல இருந்து வரல நம்மளோட ஹெட்செட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு மண்டைக்கு மேல ஒரு கிரீடம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப செம்மையா இருக்கு செம்ம ஸ்டைலிஷா இருக்கா சோ இது வந்து பீட்டர் டாய்ஸோட ரெண்டாவது அவுட்ஃபிட் சோ நம்ம மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்லயே நமக்கு வந்து ரெண்டு அவுட்ஃபிட் கொடுக்குறாங்க அந்த அல்டிமேட் பேக்ல நமக்கு ரெண்டு அவுட்ஃபிட் கொடுக்குறாங்க சோ இது வந்து ரெண்டாவது அவுட்ஃபிட் இது வந்து ஒரு பைஜாமா அவுட்ஃபிட்னு கூட சொல்லலாம் சோ நறுக்குன்னு இருக்கு சோ ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் எல்லோ கலர் தான் வந்து இந்த பீட்டர் டாய்ஸோட கலர் போல இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க சோ பீட்டர் டாய்ஸ் கொடுத்துருக்க ஐட்டம் பாத்தீங்கன்னா டிராம்பிளின் இந்த டிராம்பிளினும் வந்து பீட்டர் டாய்ஸ் மாதிரியே இதுவும் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு இந்த டிராம்பிளின் பாக்குறதுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கு செம்மையா இருக்கு இந்த டிராம்பிளின் ஸோ பீட்டர் டாய்ஸ் கரெக்டாக அந்த கிரீடம் எப்படி செட் ஆகுதோ அதே மாதிரி இந்த டிராம்பிளின்லேயும் அந்த கிரீடம் இருக்கு அப்புறம் பீட்டர் டாய்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒரு இது கிரீடம் மாதிரி போதுன்னு நினைக்கிறேன் இந்த பீட்டர் டாய்ஸ்னாவே வந்து இந்த மாதிரி கிரீடம் போல இருக்கு ஸோ வேற லெவல் அதே மாதிரி பீட்டர் டாய்ஸுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு பலகாணியும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு பில்லை கொடுத்துருவாங்க போல இருக்கு பீட்டர் டாய்ஸுக்கு வந்து ப்ளூ கலரில் வருது ப்ளூ அண்ட் லைட்டாக எல்லோ கலரில் வருது ஸோ கோல்டன் கலரில் வருது வேற லெவல் நெக்ஸ்ட் வந்து லூகா கலெக்ஷன் லுலுகா கலெக்ஷன் ஒரு கலெக்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு அல்டிமேட் லுலுகா கலெக்ஷனில் என்ன கொடுக்குறாங்க பார்த்துலாம் ஸோ இதையே நம்ம எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லுலுகா கலெக்ஷனில் நமக்கு இந்த அவுட்ஃபிட் கொடுக்குறாங்க ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து ஒரு பேண்டா மாதிரி இருக்குது ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டா சிம்பிள் போட்டிருக்கோம் ஸோ இந்த லுலுகா வந்து ஒரு பேண்டா ஃபேன் போல் இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரே பேண்டாவாக தான் இருக்குது அதோட ஷூவை கூட பார்த்தீங்கன்னா பேண்டா ஷூ மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அதோட ட்ரெஸ்லேயும் வந்து சென்டராக ஒரு பேண்டா சிம்பிள் இருக்குது ஸோ பேண்டா கால்னு கூட சொல்லலாம் நம்மளோட லுலுகாவஸ் இது வந்து ரொம்ப கூலான அவுட்ஃபிட் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அவுட்ஃபிட்டே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நார்மல் ஷூ ஒன்று கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ஜிகி ஜிகி ஷூ ஒன்று கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு ஷூ கொடுக்குறாங்க நம்ம வந்து நார்மல் ஷூ இப்போ போட்டுருக்குது மறுபடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷூவை போடலாம் ஸோ இது வந்து இன்னொரு அவுட்ஃபிட் இது வந்து பைஜாமா அவுட்ஃபிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு
ஷூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஷூவு ஷர்ட்டு பேண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், மற்றது எல்லாமே சேம் தான். இந்த அவுட்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷூலேருந்து நமக்கு ஜிகிஜிகி வருது, ஸோ வேறு லெவலு. அந்த ஷூலேருந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி அச்சு மாதிரிலாம் உழுது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, வேறு லெவலு. ஸோ நம்ம இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு ஒரு மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது நிறைய மேக்கப் பண்ணும் போல இருக்குது. இந்த லுலுக்கா வேறு லெவலில், அவன் கொண்டையெல்லாம் பார்த்தாவே திட்டு பயங்கரமாக மேக்கப் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு மேக்கப் டேபிள் மாதிரி கொடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து ரெண்டு கண்ணாடி எல்லாம் கொடுத்து வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க. அந்த கண்ணாடியிலையும் வந்து நமக்கு பேண்டா மாதிரி தான் இருக்குது. வா, இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ஒரு போஸ்டரும் கொடுத்துட்டாங்க. இந்த போஸ்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேண்டா மாதிரி தான் இருக்குது, வேறு லெவலில். இது ஒரு பேண்டா கால்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட தலகாணிலையும் ஒரு பேண்டா சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இதோட முத்திரையே பேண்டா தான் போல இருக்குது. இதுக்கு வந்து பிங்க் கலரில் வருது, ரொம்பவே வந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது. கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த அவுட்ஃபிட்டும் ரொம்பவே பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது கைஸ். லுலுக்காவோட அவுட்ஃபிட் வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ எல்லாமே க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிராங்காலோ அப்படின்றாங்க. ஸோ இது மண்டையில் ஏதோ வந்து வித்தியாசமாக இருக்குது. சரி, இதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்காங்க. ஸோ பார்க்குறது வந்து வெள்ளை முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபாரினர் மாதிரி இருக்கா. ஸோ ஓகே, இவன் தான் நம்மளோட பிராங்காலோன்னு ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு அனிமலை காட்டுறாங்க. ஸோ அது என்ன அனிமல் தான் எனக்கும் தெரியல. பார்க்குறதுக்கு ஏதோ குட்டி கரடி குட்டி மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அது கரடி குட்டியில் வேறு ஏதோ ஒரு அனிமலு. ஸோ அந்த அனிமல் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பொழுதுக்கு. அதனால் அந்த அனிமல் வச்சே இவன் வந்து ஏதோ ஒரு அவுட்ஃபிட் எல்லாம் பண்ணியிருக்கான். பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமான அவுட்ஃபிட்டாக இருக்கு கைஸ், பாருங்களேன். ஸோ அவன் கையில் இருக்க க்ளவுஸு ஷூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் சம்மந்தப்பட்ட அந்த அனிமலுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அனிமலோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ எனக்குமே தெரியல, பார்க்குறது ஒரு டெடி பியர் மாதிரி தான், குட்டி டெடி பியர் மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட் வந்து பைஜாமா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவுட்ஃபிட்லையும் சேம் தான், வெறும் நம்ம பேண்ட்டு ஷர்ட்டு அப்புறம் வந்து ஷூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா அவுட்ஃபிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷூ வந்து ஜிகினா ஷூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜிகினா ஷூவை போட்டு நம்ம ஓடும்போது ரொம்பவே கூலாக இருக்குது. ஸோ போடி காட்டணும் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகினா ஷூவை போட்டு ஓடும்போது அப்படியே ஜிகி ஜிகி ஜிகின்னு அப்படியே பின்னாடியே வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூவோட அச்சம் வந்து கீழே தரையில் போடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கோலோவில் நமக்கு என்ன ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சோஃபா ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு டெடி பியர் மாதிரியே இருக்குது. ஸோ இதில் நம்மளால் உட்காந்துக்க முடியும், இன்னொரு ஆளும் உட்காந்துக்கலாம் போல இருக்குது. வேறு லெவலில் செம்மையாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ சூப்பரில், எவ்வளோ பெருசாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக காதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க, செம்ம. ஸோ இது வந்து இவனோட ரொம்ப பெட்டு போல இருக்குது. அதனால தான் இதை வச்சு அவன் நிறைய அவுட்ஃபிட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். தென் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்க, இதுலேயே அந்த பெட்டு சிம்பிள் தான் இருக்குது, அந்த பியர் மாதிரி தான் இருக்குது. தென் இந்த தலகாணியும் இந்த பில்லவும் நமக்கு இந்த ப்ரோக்கோல பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு க்ரீன் கலரில் மாதிரி வருது, ஒரு லைட் க்ரீன் மாதிரி வருது. ஸோ இதில் நம்ம ஓடும் போதும் நமக்கு அந்த ஜிகிஜிகி வந்து போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேட்டோ கலாக்கிட்டோ. ஸோ இவங்க சொல்கிற பேரெல்லாம் நமக்கு வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா அதை அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. அல்டிமேட் கேட்டாட்டோ கலாக்கட்டிக்கோன்னுறானுங்க. சரி ஓகே, இதையே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. இவன் வந்து ஒரு பச்சை கலர் சிங்கிச்சாங்கிற மாதிரி ஃபுல்லாக உள்ள பஞ்சாயாக இருக்கான். மேலே மட்டும் லைட்டாக ப்ளூ கலரில் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவனோட மண்டை மேலேயும் வந்து அந்த ஹெட்செட்டும் பச்சை கலரில் தான் இருக்குது. பேகும் செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, எல்லாருக்குமே ஆகி சொல்கிறான், அப்படியே ஒரு லவ் சிங்கையும் போட்டு விடலாம். ஸோ இவன் பார்க்குறது வந்து நார்மலாக தான் இருக்கான், பெருசாக வந்து சூப்பராகங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நார்மலான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கான். இவன் யாருன்னே தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கான். அவன் ஹேர்ஸ்டைலே ஒரு வித்தியாசமான ஒரு ஹேர்ஸ்டைலாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த அவுட்ஃபிட்டே நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு இன்னும் ஃபன்னியாக இருக்குது. இவன் ஒரு ஃபன்னி காய் போலது கைஸ். அவனோட அவுட்ஃபிட்டை பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு பூனையை வந்து ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவனோட அவுட்ஃபிட்டில் ஒரு பூனை சிம்பிள் மாதிரி தான் எனக்கு படுது. அது என்ன பூனை, பூனையா புளியா இல்லை சிறுட்டையானே தெரியல, வித்தியாசமான ஒரு பூனையாக இருக்குது. அதுவும் வந்து சிரிப்பை பார்த்தாவே கொஞ்சம் வித்தியாசமான சிரிப்பாக, நக்கல் சிரிப்பாக இருக்குது. ஸோ என்ன பூனைன்னு தெரியல, இது பூனையாக புளியாக இல்லை சிறுத்தையாங்கிறத கமெண்ட் தெளிவு பண்ணுங்கள். எனக்கு பார்க்குறது ஏதோ மஞ்சள் கலர் பூனை மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்ஃபிட்லேயே நமக்கு வந்து அந்த ஷூவை கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஜிகி ஜிகி ஷூ கொடுக்குறாங்க. தென் வந்து இவனுக்கு கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் டேபிள் கொடுத்து அதில் வந்து கேமிங் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் மவுஸ்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் ஒரு கேமர் காய் போல இருக்குது. தென் வந்து நமக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்க, அந்த போஸ்டரில் வந்து இவனும் அந்த பூனையும் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பூனை தான் நினைக்கிறேன், அது ப்ளூ க்ரீன் எல்லோ கலரில் இருக்குது கைஸ் அந்த பூனை. தென் வந்து இதோட தலகாணி பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சையும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓடும்போது கூட நமக்கு இந்த மாதிரி தலகாணியில் ஜிகிஜிகின்னு வருது, பார்க்கறதுக்கு ரொம்ப கூட இருக்குது. எல்லா தலங்களிலையும் இந்த மாதிரி வந்து வரும் போல இருக்குது, செம்ம கைஸ் வேறு லெவல். ஸோ இதில் தான் நமக்கு வர இந்த புதுசாக வந்திருக்க பேக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே நமக்கு பைஜாமா பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, செம. ஸோ ஓகே கைஸ், இந்த பேக்ஸில் உங்களுக்கு என்ன பேக் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச பேக் பார்த்தீங்கன்னா பீட்டர் டைஸ் பாய் தான், வேறு லெவலில் கூலாக இருக்கா. ஸோ உங்களுக்கு என்ன பேக் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.